ஓகே, வெரி குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங் சார். எஸ், ஸோ மேத்ஸோட ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். வந்துகிட்டே இருக்காங்க ஒரு மினிட். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஒன் வீக் கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸோட பிளான் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம நம்பர் சீரீஸ் ஃபார்மேஷனோட சில தியரிஸ் அண்ட் ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதனோட சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் என்னங்கிறத நம்ம தியரியில் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங். ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் தான், அதை நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ரைட்டா? ஸோ கையில் பேப்பர் பென் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் தியரிஸ் வந்து நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், ஆனால் தியரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு 50% தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ரைட், ஸோ ரிமைனிங் வந்து ப்ராக்டிஸ் தான். இந்த ப்ராக்டிஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படிலாம் அப்ரோச் பண்ணாங்கிற ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஐடியாவை ஒரு கான்ஃபிடென்ஸே கொடுக்கறது தான் இன்னைக்கு செக்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாருக்கும் ஷேர் ஆகுதுல்ல? யாருக்கு ஷேர் ஆகலையோ அவங்க மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நடுவில் என்கிட்ட வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம், அல்லது அன்மியூட் பண்ணிட்டு என்கிட்ட கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ரைட்டா? ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம தெரியலங்கிறத ஒத்துக்கிட்டு நம்ம கேட்டால் தான் நமக்கு அதை தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அது எவ்வளோ பேசிக்கான டவுட்டாக இருந்தாலும் சரி, டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் டு மீ. ஓகே, அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன டவுட்னாலும் எந்த நேரம்னாலும் என்கிட்ட கேளுங்க. 1+1=2 தெரிலனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஸோ அந்தளவுக்கு பேசிக்காக இருந்தாலும் நான் சொல்லித்தர ரெடி, பட் நீங்கள் கேட்க மட்டும் தயங்கிறாதீங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், அதனால் அதில் எந்த விதமான ஹெசிடேஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 செக்ஷனாக பார்க்க போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்பர்ஸ். ஒரு நம்பர்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத ஃபஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர் சீரீஸ்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ், இதான் நம்ம பேச போகிறோம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்பர்ஸ். அதில் நமக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஸ்டார்ட் ஆகும். இதோட பர்பஸே வந்து கவுண்டிங் தான். ஓகே, இந்த நேச்சுரல் நம்பர்ஸே நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து ஆட் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து ஈவன் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எனி நம்பர் கெனாட் பி டிவைடட் எக்ஸாக்ட்லி பை டூ. அதாவது 2 எக்ஸாக்டாக டிவைட் ஆகாத நம்பர் தான் நம்ம ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் டிஜிட்டு 1 minute. ஓகே, இப்போது அதாவது பொதுவாக வந்து ஆட் நம்பர்ஸ் நம்ம எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 1, 3, 5, 7, 9 இதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியும், ஆட் நம்பருங்கிறத சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 45, 23, 77, 59, 41 எக்ஸெட்ரா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1, 3, 5, 7, 9 முடியும். ஸோ அதனால் இது ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து தமிழ் மொழியத்தில் படிச்சதுனால இந்த டிவைடட் மல்டிவைடு அது மட்டும் கொஞ்சம் தமிழ்ல எக்ஸ்பிளைன், தமிழ்ல சொல்லுங்க. பெருக்கல் வகுத்தல் மட்டுமா? மற்றபடி ஒன்றும் பெருக்கல் வகுத்தல் சொல்லணும். ஆக்சுவலி நீங்க என்ன மேஜர்? நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ், ஓகே, ரோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ. ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ, நோ ப்ராப்ளம். நான் சொல்ல ட்ரை பண்றேன், சரிங்களா? எனக்கு டிவைடட் மல்டிபிளைன்னு சொல்லி பழகிட்டு, பட் நான் வந்து ட்ரை பண்றேன், உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இன்னும் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ லேட்டாக வராதிங்க, ஏன்னா நம்ம கிளாஸ் கரெக்டாக ஒரு மேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் விட்டு போனாலும் புரியாமல் போயிடும். அதனால் கிளாஸுக்கு நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக 6:00 வந்துடுங்க. நான் லேட் கமர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஓகே,
அடுத்தது ஈவன் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா, எ நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை டிவைடட் எக்ஸாக்ட்லி பை டூ. ஸோ ஒரு நம்பரை வந்து ரெண்டால் வகுக்க முடிஞ்சது அப்படின்னா அதுதான் நம்ம ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா? அப்போ அதனோட லாஸ்ட் டிஜிட்ஸ் கடைசி எண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2, 4, 6, 8 அல்லது 0 இந்த அஞ்சு நம்பரில் எது கடைசி நம்பராக இருக்கோ அதுதான் உங்களோட ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22, 54, 76, 98, 30 இது எல்லா நம்பரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 2, 4, 6, 8, 0 இப்படி இருந்தால் முடியுது. ஸோ திஸ் இஸ் நவுன் அஸ் ஈவன் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதே நேச்சுரல் நம்பர்ஸை இன்னும் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இன்னொன்று காம்போசிட் நம்பர்ஸ் அண்ட் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, தமிழில் வந்து பகு எண்கள் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? காம்போசிட் நம்பர்ஸ்னால் பகு எண்கள். பகு எண்கள்லாம் என்ன அர்த்தம்? எ நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை நம்பர்ஸ் அதர் தென் ஒன் அண்ட் இட் செல்ஃப். ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண், அதாவது பொதுவாக வந்து ஒரு நம்பரை வந்து வகுக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் கம்பல்சரியாக வரும். ஒன்று வந்து ஒன்று, ஒன் அப்படிங்கிற நம்பர், இன்னொன்று அதே நம்பர். இந்த ரெண்டு நம்பரும் அந்த நம்பரை டிவைட் பண்ணும். இது எல்லா நம்பருக்குமே என்னாகும், பொருந்துவது. ஆனால் சில நம்பர்ஸ் வந்து, சில நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டை தவிர மற்றதும் நிறையா வரும். இப்போ உதாரணத்துக்கு 10 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒன்னாலேயும் வகுக்கும், அதே மாதிரி 10னாலேயும் டிவைட் ஆகும், நடுவில் 5 இருக்குல்ல, 5 டேபிள்லேயும் வரும் அது. இட்ஸ் ஓகே. ஸோ ஓகே, அதனால் அதை வந்து நம்ம காம்போசிட் நம்பர்ஸ், பகு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா? ஸோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து 10ங்கிற நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 10ங்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள்லேயும் வரும், 10 டேபிள்லேயும் வரும். இதை தவிர மற்ற எந்த டேபிளில் வந்தாலும், ஏதாவது ஒரு டேபிளில் வந்தாலும் அதை காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சதே எதுக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா, அந்த கான்செப்டை வந்து ரிவைஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ உதாரணத்துக்கு அந்த நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை நம்பர்ஸ் அதர் தன் ஒன் அண்ட் இட் செல்ஃப்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், அது வந்து உங்களோட ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் மினிட். ஓகே, ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10ங்கிற நம்பர் ஒன்றால் வந்து 1, 2, 5, 10 இந்த 4 நம்பராலையும் அது வகுக்கும். ஸோ அதனால் இது வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரைம் நம்பர்ஸ் தான் பகா எண்கள். ஓகே, அதுக்கு தமிழ்லேயே சொல்லுவாங்க, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டுமே வகுக்கிற நம்பர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஒன்று அண்ட் அந்த நம்பர், இந்த ரெண்டு நம்பரை தவிர வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், 2, 3, 5, 7, 19, 23 இன்னும் போய்கிட்டே இருக்கும், ரைட்டாக? இது எல்லாமே ஒரு ப்ரைம் நம்பர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு 19ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1 டேபிளில் வரும், 19 டேபிளில் வரும், ஆனால் வேறு எந்த டேபிளையுமே வராது. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம நம்ம நெட் எக்ஸாமுக்கு நம்பர் சீரீஸுக்கு தேவையான ப்ரைம் நம்பர்ஸை நம்ம கற்று வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப் டு 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், ரைட்? இதுதான் அந்த ப்ரைம் நம்பர்ஸ். இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க, 1 மினிட். ஓகே, ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸ் நீங்கள் பாருங்கள், 2, 3, 5, 7, 11, 13, 17. ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், எடுத்துக்கோங்க. நான் ரெக்கார்டிங் செக்ஷன் நான் கொடுப்பேன், சரிங்களா? ஆனால் கம்பல்சரியாக உங்களுக்கு இந்த 2லேருந்து 97 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். எந்த நம்பரை பார்த்தாலும் உங்களுக்கு டக்குன்னு சொல்ல தெரியும், 47 ப்ரைம் நம்பர், 67 ப்ரைம் நம்பர், 79 ப்ரைம் நம்பர்னு சொல்ல தெரியணும், ரைட்டா? ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் கற்று வச்சுக்கணும், அப்போ தான் உங்களால் நம்பர் சீரீஸில் சில ப்ராப்ளம்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியும், ரைட்? நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எ ப்ராடக்ட் ஆஃப் அ நம்பர் பை இட் செல்ஃப். ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் பெருக்கும்போது கிடைக்கிறது பேர் தான் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்களேன், 1 ஸ்கொயர் மீன்ஸ் 1 இன்ட்டு 1. ஓகே, ஸோ 1 இன்ட்டு 1ங்கிறதா நமக்கு 1 ஸ்கொயர் 1னு ஆன்சர் வருது. இதே 2 ஸ்கொயர்னா 2 இன்ட்டு 2 4, 3 ஸ்கொயர்னா 3 இன்ட்டு 3 9, ரைட்? இதே 3 ஸ்கொயர்னா 3 இன்ட்டு 3 9. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் ஸ்கொயர் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டா? ஓகே, இப்போது 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25. ஓகே,
இப்போ என்னாச்சுன்னா த சீரீஸ் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 4, 9 இப்போ நம்ம போட்டோம்ல இங்கே பாருங்கள் த 1, 4, 9, 16, 25 ஸோ இது எல்லாமே ஒரு சீரியஸ் தான். அப்போது நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா இப்போ 9 அப்படின்னு பார்த்தா அது 3 ஸ்கொயர், 25 அப்படின்னு பார்த்தா 5 ஸ்கொயர் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரணும். ஓகே 64 8 ஸ்கொயர், 81 9 ஸ்கொயர் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சீரீஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஐடென்டிஃபை பண்ணால் அந்த நம்பர் சீரீஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்து கியூபிக் நம்பர்ஸ். ஓகே, கியூபிக் நம்பர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எ ப்ராடக்ட் ஆஃப் அ நம்பர் மல்டிப்ளை பை இட்ஸ் த்ரைஸ். ஸோ ஒரு நம்பரை 3 தடவை போட்டு பெருக்கும் போது நமக்கு கிடைக்கிற நம்பர்ஸ்க்கு பேர் தான் கியூப் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 cube மீன்ஸ் 1 × 1 × 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிதானே. ஸோ 2 cubenா 2 × 2 × 2 3 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் சேம் நம்பரை. ஸோ 8 கிடைக்குது. இதே 3 cubeக்கு நமக்கு 27 கிடைக்குது, 4 cubeக்கு நமக்கு 64 கிடைக்குது, 5 cubeக்கு வந்து 125 கிடைக்குது. ஸோ அப்போ இதனுடைய சீரீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 8, 27, 64, 125, 216, 242 இப்படின்னு இருக்கும். இந்த நம்பர்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு கியூப் நம்பர்ஸ் அப்படிங்கிற மைண்டில் வரணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும், ஸ்கொயர் நம்பர்ஸையும் கியூப் நம்பர்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போ 64 எடுத்துக்கோங்க, 64 அப்படிங்கிறது 4 cubeம் உங்களுக்கு 64 தான், அதுவே 8 ஸ்கொயரும் உங்களுக்கு 64 தான். இப்படி ஞாபகம் வரணும் உங்களுக்கு, கம்பேர் பண்ணி நீங்கள் அதை டெய்லி பார்த்துட்டு இருந்தால் கூட லேசாக பார்த்துட்டு இருந்தால் கூட ஞாபகம் வந்துடும். பட் ஞாபகம் வந்தால் உங்களுக்கு சால்வேஷன் ஈஸியாக இருக்கும். ரைட், ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர் சீரீஸ் பார்ப்போம், என்ன மாதிரி சீரீஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அர்த்தமெட்டிக் சீரியஸ். அர்த்தமெட்டிக் சீரியஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சார் இன்னும் வராங்க பாருங்க, ஓகே அரித்மெட்டிக் சீரியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சக்சஸிவ் நம்பர்ஸ் ஆர் அப்டைன்டு பை ஆடிங் ஆர் சப்ராட்டிங் ஏ ஃபிக்ஸட் நம்பர். அதாவது ஒரு சீரியஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஒரு ஃபிக்ஸட் நம்பரை வச்சு அடுத்தடுத்து நான் வந்து ஆட் பண்ணுறதுனாலையோ சப்ராட் பண்ணுறதுனாலையோ கிடைக்கிற நம் சீரியஸுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் சீரியஸ். ஓகே, இப்போ நான் வந்து தியரட்டிக்கலாக சொன்னால் புரியாது, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ உதாரணத்துக்கு என் கையில் ஒரு சீரீஸ் இருக்குது, 2, 4, 6, 8, 10 சொல்லி ஒரு சீரீஸ் இருக்குது. சாரி நான் கம்மா போடலை. ஓகே, ஸோ 10 அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இருக்குது. இந்த சீரீஸ் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் பாருங்கள், அடுத்து நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு சீரீஸ் 35, 30, 25, 20, 15 சொல்லி ரெண்டு சீரீஸ் இருக்குது. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 2க்கு அப்புறம் 4 எப்படி வருது, 2 ஆட் பண்ணுறதுனால வருது, அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணுறதுனால 6 வருது, அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணுறதுனால 8 வருது, அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணுறதுனால 10 வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேங்க, ஒரு ஃபிக்ஸட் நம்பரை நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து நான் ஆட் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ இந்த சீரியஸ்க்கு பேர் அரித்மெட்டிக் சீரியஸ். ஆனால் இங்கே பாருங்கள், 35 அதுக்கப்புறம் 30, 25, 20, 15 35 நீங்கள் 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 30 கிடைக்கும், 30 நீங்கள் 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 25 கிடைக்கும், 25 நீங்கள் 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 20 கிடைக்கும், அண்ட் சோ ஆன். ஸோ நான் ஃபிக்ஸராக என்ன பண்ணுறேன், 5ங்கிற நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன், அதை கழிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த சீரீஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு ஃபிக்ஸட் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலையோ அல்லது சப்ராக்ட் பண்ணுறதுனாலையோ அடுத்தடுத்த நம்பர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் நவுன் அஸ் அரித்மெட்டிக் சீரியஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம், அடுத்தது ஜியாமெட்ரிக் சீரியஸ். ஸோ ஜியாமெட்ரிக் சீரியஸ்னால் என்ன அப்படின்னா, அங்கே என்ன பேசுவோமோ அதே தான், அங்கே என்ன பேசுவோம்னா ஒரு ஃபிக்ஸட் நம்பரை ஆட் பண்ணுறதுனாலையோ அல்லது சப்ராக்ட் பண்ணுறதுனாலையோ. இங்கே என்ன பேச போகிறோன்னா மல்டிப்ளையிங் ஆர் டிவைடிங். மல்டிப்ளையிங் அல்லது டிவைடிங், அந்த ஃபிக்ஸடாக ஒரு நம்பரை நான் வந்து பெருக்கிறதுனாலையோ அல்லது வகுக்கிறதுனாலையோ கிடைக்கிற சீரியஸ்க்கு பேர் தான் ஜியாமெட்ரிக் சீரியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 3, 6, 12, 24 அப்படிங்கிற சீரீஸ் இருக்குது. இங்கே வந்து 2048, 1024, 512, 256ங்கிற சீரியஸ் இருக்குது. ரைட்டா, ஸோ இந்த 3, 6, 12, 24 எப்படி ஃபார்ம் ஆகுது, 3 கூட நான் வந்து 2 மல்டிப்ளை பண்ணுறேன் 6 கிடைக்குது, 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கு, 12 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கு. அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸடாக 2ங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு கிடைக்கிறது தான் ஜியாமெட்ரிக் சீரியஸ். சிமிலர்லி இங்கே பாருங்கள்,
இங்கே வந்து இந்த 2048ங்கிற ஒன் மினிட் ஆ ஓகே, இங்கே 2048ங்கிற நம்பரை நான் வந்து 2048ங்கிற நம்பரை நான் 2 ஆல்ரெடி வெயிட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1024 கிடைக்கும். அதே மாதிரி 1024ங்கிற நம்பரை 2 ஆல்ரெடி வெயிட் பண்ணும்போது 512 கிடைக்கும். சிமிலர்லி 256 கிடைக்கும். அப்போ நான் ஃபிக்ஸராக 2 ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஸோ நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலோ அல்லது டிவைட் பண்ணாலோ அடுத்தடுத்து நம்பர் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த சீரீஸ்க்கு பேர் ஜியோமெட்ரிக் சீரீஸ். ரைட், இப்போ அடுத்தது அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் சீரீஸ். அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் சீரீஸ்னால் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு ஆட் ஒரு ஃபிக்ஸட் நம்பரை வச்சு ஆட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஃபிக்ஸட் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, ஸோ இந்த ரெண்டு விஷயமும் கலந்து வந்தது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் சீரீஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு சீரீஸ் இருக்குது 3, 21, 75, 237. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 கூட 4 ஆட் பண்ணுறேன், அது கூட 3-ஐ மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குது, 21 கிடைக்குது. 21 கூட 4 நான் வந்து ஆட் பண்ணுறேன், திருப்பி 3 பெருக்கிறேன், எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 75. அடுத்து நான் 75 கூட 4 வந்து ஆட் பண்ணிட்டு 3 பெருக்கிறேன், 237. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் ஃபிக்ஸடாக 4 ஆட் பண்ணுறேன், ஃபிக்ஸடாக 3 மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் சேர்த்து பண்ணும்போது தான் எனக்கு சீரீஸ் எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் சீரீஸ். ஓகே, அடுத்தது ப்ரைம் நம்பர் சீரீஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பகா எண்கள், அந்த பகா எண்களோட சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ 7, 11, 13, 17, 19 ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் உள்ள நம்பர்ஸோட ப்ரைம் நம்பர்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும், நடுவில் கேட்டால் நமக்கு தெரியாது. அதனால தான் அப் டு 100 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்குவோம் நான் சொன்னேன். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வச்சும் சீரியஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு அதை பார்த்தோன்னா ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ நமக்கு அது தெரிஞ்சால் தான், 100 இருக்கிற நம்பர்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், இது ப்ரைம் நம்பர்னே சொல்ல முடியும். ரைட், இப்போ அடுத்தது பவர் சீரியஸ். பவர் சீரியஸ்னால் சொன்னோம்ல, உங்களுக்கு வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்டு க்யூ நம்பர்ஸோட சீரியஸ் தான் பவர் சீரியஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். இது 1 க்யூப், 2 க்யூப், 3 க்யூப், 4 க்யூப், 5 க்யூப் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும், 6 ஸ்கொயர் தான் வரும், 36 வரும். அப்போ அடுத்த நம்பர் இங்கே என்ன வரும், 6 க்யூப், 216 வரும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த நம்பர்ஸை பார்த்தோன்னே நமக்கு வந்து அது வந்து பவர் சீரீஸாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு பவரில் அதாவது ஸ்கொயர் க்யூப்னு வந்துருச்சுனாலே அது பேர் நம்ம பவர் ஸ்கொயர், பவர் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுலேயும் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது ட்வின் டயர் சீரீஸ். ஓகே, ஸோ ட்வின் டயர் சீரீஸ்னால் என்ன அர்த்தம்னா, இது என்னென்னா ஒரு சீரீஸ் நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா என்ன சீரீஸ்னால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதனோட டிஃப்ரென்ஸ் இருக்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன். அதனோட ஒவ்வொரு நம்பரையும் நான் கழிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாந்திக்க பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், 4 நான் 1 சப்ராக்ட் பண்ணுறேன், எனக்கு 3 கிடைக்கு. அதே மாதிரி 10 4 சப்ராக்ட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குது, 6 கிடைக்கு. 19 சப்ராக்ட் பண்ணுறேன், 9 கிடைக்குது. 31 சப்ராக்ட் பண்ணுறேன், 12 கிடைக்குது. அப்போ நீங்கள் இதை பாருங்களேன். ஸோ இதை மட்டும் பாருங்கள், இது ஒரு சீரியஸை ஃபார்ம் பண்ணுது. 3 தானே அது, 3, 6, 9, 12 அப்படின்னு சொல்லி இப்படியும் சீரியஸ் கேட்பாங்க. ரைட்டா, ஸோ இதுக்கு பேர் ட்வின் டயர் சீரியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதனோட டிஃப்ரென்ஸ், அதாவது சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர்ஸ் வந்து ஒரு சீரியஸாக ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ட்வின் டயர் சீரியஸ். அடுத்து ட்வின் சீரியஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த ட்வின் சீரியஸ் ஆகுது இன் விச் 2 சீரியஸ் ஆர் பேக்கட் இன்டு 1. அதாவது ரெண்டு சீரியஸை ஒரே சீரியஸ்குள்ளே பேக் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் ட்வின் சீரியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த சீரியஸை பாருங்கள், இதை பார்த்தா எதுவுமே உங்களால் ஐடியாவே வராது. 1, 0, 3, 2 இப்போ பாருங்கள், இது குறையுது அப்புறம் கூடுது, குறையுது கூடுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் இதை பார்க்குற விதத்தை கண் வந்து வேறு மாதிரி பார்க்கணும். இப்போ பாருங்கள், 1 விட்டு 1 பாருங்களேன். ஸோ அதை நான் தனியாக எடுத்து எழுதி காட்டுறேன். 1 விட்டு 1 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ 1, 3, 5, 7 அப்படிங்கிறது ஆட் நம்பர்ஸு, 0, 2, 4, 6, 8 ஈவன் நம்பர்ஸ். இந்த ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி ரெண்டு சீரீஸை கம்பைன் பண்ணி கொடுத்தா
நமக்கு அதை ட்வின் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்தது டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் உபயோகம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீரீஸை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த சீரீஸோட அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிதான். அந்த அடுத்தடுத்த நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ், அதாவது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்மால் இன்க்ரீஸிங்காக இருக்குது அல்லது ஸ்மால் டிக்ரீஸிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, அது அப்படின்னா கண்டிப்பாக அது அரித்மெட்டிக் சீரீஸாக இருக்கா பாசிபிள் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் எடுத்துக்கோங்க, இதுக்கு அடுத்த நம்பர் 2 ஆட் பண்ணால் கிடச்சிரும், அடுத்த நம்பர் 5 ஆட் பண்ணால் கிடச்சிரும். இப்போ அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு சின்னதாக இன்க்ரீஸ் ஆகுது, மைல்டாக இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் நவுன் அஸ் அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து ஸ்மால் இன்க்ரீஸிங்காக ஸ்மால் டிக்ரீஸிங்காக இருந்தது அப்படின்னா என்ன செய்யலாம், அர்த்தமணி சீரீஸ்ங்கிற ஒரு முடிவு வந்தது. அடுத்தது நம்பர் 2, இதுவே அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் பெரிய நம்பர்ஸால் இருக்குது, ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பருக்கு உள்ள கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து ஜாமெட்ரிக் சீரீஸுங்கிற மைண்டுக்கு வந்துடலாம். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், 4 அப்புறம் 8 வருது, 8 அப்புறம் 16 தாவிடுது, 16 அப்புறம் 32 தாவிடுது. ஓகே, ஸோ அப்போது அந்த நடுவில் உள்ள கேப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொன்னாலே ஏதோ சம் நம்பரை மல்டிப்ளை பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மைண்டுக்கு நீங்கள் வரணும். ஓகே, ரைட். அடுத்தது ரொம்ப பெரிய லார்ஜாக இருக்குது, அதாவது அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து அந்த கேப் வந்து ரொம்ப அப்படியே சட்டார்னு ஏறுது அப்படின்னு வந்துட்டுனாலே உங்கள் மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் அது பவர் சீரீஸாக இருக்கலாம், இன்னும் அது ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை கியூப் நம்பர்ஸாக இருக்கலாங்கிற மைண்டுக்கு நீங்கள் வரணும். ஓகே, இப்போ பாருங்களேன், 36 அப்புறம் 49, அப்புறம் 64 போயிருது, அப்புறம் 81 போயிருது, சடார் சடார்னு ஒரு 20 நம்பர் கூடுது. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அது வந்து ஒரு பவர் சீரீஸாக இருக்கலாம், அதாவது மேபி அது ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கலாம் அல்லது கியூப் நம்பர்ஸாக இருக்கலாங்கிற மைண்டுக்கு நீங்கள் வரணும். இப்போ அடுத்தது, அதாவது சில சீரீஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்பவுமே சொன்னேன், சில சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடும் குறையும், கூடும் குறையும், அதாவது ஒரு லீனியராகவே இருக்காது, லீனியராக இன்க்ரீஸ் ஆகும், லீனியராக டிக்ரீஸ் ஆகும். அப்போது ஒரு ஐடியாவே வர முடியாது, என்னடா அது அடுத்த நம்பரை பார்த்தா கூடுது, அடுத்த நம்பர் குறையுது, அடுத்த நம்பர் கூடுது இப்படின்னு பார்த்தோம்னா குழப்பமாகக்கூடாது. அது மேபி ட்வின் சீரீஸாக இருக்கலாம், ஒரு ரெண்டு சீரீஸை கம்பைன் பண்ணி அதில் வச்சுருக்கலாங்கிற மைண்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் கண் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணும்போது. இப்போ இதை பாருங்கள், நான் அப்போ காமிச்சது தான், ஸோ இதே சீரீஸ் தான், நீங்கள் பார்க்குற விதத்தை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ நார்மலாகவே நமக்கு அடிஷன் சப்ராக்ஷன் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த அளவுக்கு கஷ்டமாகவும் இருக்கும் இந்த மல்டிப்ளேஷன் டிவிஷன். நமக்கு பொதுவாகவே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் பெருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டிவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதனால் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, ரைட்டா? ஒரு சீரீஸை பார்த்து ஜாமெட்ரிக் சீரீஸும் கண்டுபிடிச்சிங்க, ஆனால் எந்த நம்பரால் அவன் மல்டிப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கிறோமே. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த நம்பர் ரெண்டாவது நம்பரை முதல் நம்பரால் டிவைட் பண்ணி பார்த்துக்கணும், மூணாவது நம்பரை ரெண்டாவது நம்பரால் டிவைட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இப்படி டிவைட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், 6 3 டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும், 12 6 டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும், 24 12 டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன முடிவு வந்துடலாம் அப்படின்னா, 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கான் அவன் அடுத்தடுத்த நம்பர் சார் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபிக்ஸடாக 2 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சீரியஸ் ஃபார்மாக இருக்குங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம தியரட்டிக்கலாக எல்லாமே பார்த்தாச்சு, இப்போ நீங்கள் உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்கலாம், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம அடுத்து டைரெக்டாக ப்ராக்டிஸ் செக்ஷன் போயிடுவோம். எனி டவுட்ஸ் இருக்கா, உங்களுக்கு கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேட் பாக்ஸில் கூட என்ன செய்யலாம், கேட்கலாம். இப்போ டவுட் இல்லைனா அடுத்து நான் ப்ராப்ளத்துக்கு போயிடும், ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும்.
ஓகே ஓகே அதாவது ப்ராப்ளம் பார்க்கலாம் சார். ஓகே தேங்க்யூ. ஏன்னா தியரிட்டிக்கலாக பார்க்குறத விட ப்ராப்ளம் பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கிறக்காக நான் சொன்னது. ரைட், 1 மினிட் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2024 அதாவது ஜூன் மாதம் 18ஆம் தேதி இந்த வருஷம் 18ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் அந்த 2024 நம்பர் சீரியஸ் கேட்கல சரிங்களா. அதுக்கு பதிலாக வேறு டாப்பிக்கில் கேட்டிருந்தான், அதில் மட்டும்தான் கேட்கல, அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்துலேயுமே கேட்டிருந்தான். ஸோ அதனால் இப்போ நான் வந்து அதுக்கு முந்தின கொஸ்டின் 2023 கேட்ட கொஸ்டின்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ 5 மினிட்ஸ் டைம். ஒரு நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆன்சர்ஸை சேட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ரைட், சேட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து முதல்லையே நீங்கள் ஒரு சில பேருக்கு வந்து ஐக்கியூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும், உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ சில பேருக்கு அது இருக்காது, அதனால் அவங்களால கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை நடக்கும்னா, முதல்ல கண்டுபிடிச்சவங்க போஸ்ட் பண்ணிடுவீங்க, அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா கண்டுபிடிக்காதவங்க அந்த ஆன்சர் எப்படி வருதுன்னு தான் யோசிப்பாங்களே தவிர, அதை ஆப்வியஸாக அந்த ஆன்சர் எப்படி வருதுன்னு யோசிப்பாங்களே தவிர, நான் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் யோசிக்க மாட்டாங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு லேக் ஆகும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நான் சொன்னதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்கள். ரைட்டா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஸோ 2-3 பேர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆன்சர்ஸ் 52.5 அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ அந்த மீனா கணேஷ் அப்படிங்கிறவ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் வந்து எழுதுகிறேன். நீங்கள் அன்மியூட் பண்ணுங்கள், நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், நான் எழுதுகிறேன். மீனா கணேஷ் லைன்ல இருக்கீங்களா சார்? இது வந்து அரித்மெடிக் சீரிஸ். 1 மினிட் 1 மினிட் சொல்லுங்க. அரித்மெடிக் சீரிஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் 5 ல இருந்து எனக்கு 1.5 மைனஸ் பண்ணும்போது 3.5 வந்துச்சு. சோ நீங்க சொல்றது அப்படியே, ஆக்சுவலி 1 மினிட் 1 மினிட் நான் அப்படியே அந்த இத எழுதிக்கிறேன். 1.5 5 10.5 18 27.5 39 ரைட்டா. இப்போ 1.5 நீங்க சொல்லுங்க. 1.5 ல இருந்து எனக்கு 5 மைனஸ் பண்ணும், 5 ல இருந்து 1.5 மைனஸ் பண்ணும்போது 3.5 வந்துச்சு. ஓகே, இது வந்து 3.5. ஓகே, அதுல இருந்து எல்லாமே வந்து +2 +2 ஆவே இருந்துச்சு. அடுத்து அதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 5.5. அடுத்து 5.5, அடுத்து 7.5 7.5 9.5 9.5 11.5 11.5 இது வந்து ட்வின் டயர் சீரிஸ். ஃபிக்ஸடாக ஒரு நம்பரால் ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி நான் மேலேயும் ஆட் பண்ணேன், ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 13.5 கிடைக்குது. ஸோ மேலேயும் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன், கண்டினியூ பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருது, 52.5 கிடைச்சிருது. வெரி குட், சூப்பர். இது டிசம்பர் 2023 கேட்ட கொஸ்டின். ஓகே, இது ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கொஞ்சம் அவசரப்படாதீங்க, ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. ஏன்னா மற்றவங்க அதே மாதிரியே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு டைம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட்டா, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 29. எப்படி 29 சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள். சார் ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தீங்க சார் பிரைம் நம்பர்ஸ். ஓகே, பிரைம் நம்பர்ஸ் அதேதான்.
ஸோ 11, 13, 17, 19, 23, அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், 29 வரும். ஓகே, ஸோ அது ப்ரைம் நம்பர்ஸ்னு பார்த்த உடனே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இதுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணியோ அல்லது ஆட் பண்ணியோ பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது கண்டுபிடிக்க அப்படியே பண்ணாலும் அது ஒழுங்காக வராது, முடியாது. ஸோ இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியணும், ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்க, இது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் சரிங்களா. ஈஸி தான், பட் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் வரதுனால கவனமாக பண்ணுங்கள். ஓகே, -250 சொல்லி ஒரு ஆன்சர் வந்திருக்கு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? யார்? கிருபா. ஒரே ஒரு நிமிஷம், நான் நீங்கள் சொல்கிறத எழுதிக்கிறேன். ஆ, இப்போ நான் அந்த சீரீஸை ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ 55, 47, 74, 10, 135, -81, 260, 2. இதுக்கு அடுத்த நம்பர் என்னங்கிறது தான் கேள்வி, ரைட்? ஓகே, ஆ, இப்போ சொல்லுங்கள். 55 ல இருந்து 47 குறஞ்சிருக்கு எவ்வளவு குறஞ்சிருக்குன்னா 8 குறஞ்சிருக்கு இதுக்காக தான் அர்த்தம் ரைட்டா சோ நான் வந்து அது குறஞ்சிருக்குங்கிறதுக்காக மைனஸ் நான் போட்டுக்கிறேன் ரைட் அடுத்து 47 ல இருந்து 27 ஆட் பண்ணா 74 கிடைச்சிரும் அடுத்தது 74 ல இருந்து 64 மைனஸ் பண்ணா 10 கிடைச்சிரும் அடுத்தது 135 ஆட் பண்ணா 135 கிடைக்கும் இப்போ இதுதான் நீங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் இடம் தான் சிக்கலான இடம் உங்களால ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா நான் சொல்றேன் நோ ப்ராப்ளம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி உங்களால சொல்ல முடியுதான் பார்ப்போம் 135 ல இருந்து அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குறையுது இதை நான் 135 ல இருந்து மைனஸ் 81 வரும் 135 ல இருந்து 2 அப்போ இதோ சம் வேல்யூ நம்ம என்ன செய்யணும் சப்ராக்ட் பண்ணணும் ஸோ அப்போது நமக்கு என்னது 216 சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ 135 கூட இப்போ உதாரணத்துக்கு இந்தா இருக்கா மைனஸ் 81 மைனஸ் 81 ல இருந்து 135 நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி சப்ராக்ட் பண்ண ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இது இன்டீஜர். ஓகே, ஸோ இன்டீஜர் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ரூல் என்ன, சேம் சைனாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் தான் பண்ணணும், ஏன்னா 81க்கு முன்னாடியும் மைனஸ் இருக்குது, 135க்கு முன்னாடியும் மைனஸ் இருக்குது. ஸோ சேம் சைன் அப்படிங்கிறதுனால நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது 7th ஸ்டாண்டர்டில் வர்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, ஓகே, அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 216. இதோட பெரிய நம்பர் வந்து 135. 135க்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அதை மைனஸ் போடணும். ஸோ இதான் ஆன்சர். அப்போது 135 ல இருந்து -81 குறையுது. எவ்வளோ குறையுதுன்னா 216 குறையுது. ஆ, அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விஷயம் கரெக்டா அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, குறையுது கூடுது, மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அப்ப அடுத்ததுக்கு நிச்சயமா இங்க மைனஸ் தான் வரப்போகுது, ரைட்டா? சோ நிச்சயமா இங்க மைனஸ் தான் வரப்போகுது இந்த இடத்துல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடணும். அப்படின்னாலே ஆப்ஷன்ஸில் இந்த இது அவுட் ஆயிரும்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ நமக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்லாம் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரப்போகுதுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடணும், ரைட்? இப்போது இந்த அடுத்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா, இந்த 8ங்கிற நம்பரை பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டில் வர வேண்டிய விஷயம் 2³, 27னா 3³. நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த நம்பர்ஸை பார்த்த உடனே அது வந்து எந்த நம்பரோட க்யூபு, எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியும். இது வந்து 4³, இது 5³, இது 6³, இது என்னது 7³ வரும். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே 8³ தான் இங்கே வந்து ஆகணும்,
ஸோ 8 க்யூப் வந்ததுன்னா என்ன அர்த்தம் இங்கே நமக்கு 512. அப்போ இந்த இடத்துல நமக்கு நான் கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல 512 தான் வந்தாகணும். அப்போ இங்கேருந்து குறையணும், 512 என்ன செய்யணும், குறையணும், அப்படி தானே? 262 512 உங்களுக்கு குறையணும். அப்படின்னா என்ன அர்த்தம், மைனஸ் பண்ணணும் அர்த்தம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 262 இந்த மைனஸ் 512 குறையணும், விச் மீன்ஸ் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ அப்படியே அப்போ என்ன அர்த்தம், ஸோ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 250 கிடச்சிரும். அவ்வளோ, மைனஸ் 250 அது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். பரவாயில்ல, உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலனாலும் நீங்கள் எப்படி மனசில் எடுத்துக்கோங்கன்னா, ஒவ்வொரு க்வெஸ்சனும் ஒவ்வொரு என்னது, ஒவ்வொரு கான்செப்ட், ஒவ்வொரு ஐடியாஸ் அதை நீங்கள் கேதர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துருவோம். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் என்னென்னா, ஹவு மெனி டைம்ஸ், இதில் வந்து அடுத்த சீரியஸ் என்னன்னு கேட்கல, ரைட்டா? ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இப்படி ஒரு வித்தியாசமான க்வெஸ்சன் வந்து இந்த ஜனவரி 2022 கேட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு 1, 2, 4, 8 இப்படி நான் போய்கிட்டே இருக்கிறேன், 4096 வரைக்கும் நான் போய்கிட்டே இருக்கிறேன். அப்படின்னா நடுவில் மொத்தமாக எத்தனை டேர்ம் இருக்கும், 1 ஆரம்பித்து, சாரி, 1 ஆரம்பித்து 4096 வரைக்கும் எத்தனை டேர்ம் இருக்கும், மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குங்கிறது தான் கேள்வி. ஸோ இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ட்ரை பண்ணுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? ஒரு சின்ன ட்ரிக் நம்ம சொல்ல போகிறோம், பட் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியுதா நான் செக் பண்ணுறேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருட்டா இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே, ஏஞ்சல் சொல்லுங்கள், 13 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க சார். சரி, ஓகே, 2 என்ன செஞ்சுருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 1 மினிட். நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள் தெரியும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 1, ரெண்டாவது நம்பர் வந்து 1 × 2, ஸோ 2 வருது. மூணாவது நம்பர் வந்து 2 × 2, 4. ஸோ 4 × 2, 8. ஸோ ஃபிக்ஸராக 2 மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 13வது டேர்மில் தான் உங்களுக்கு அந்த 4096 அப்படிங்கிறது கிடைக்கும், ரைட்? ஸோ அப்போது நமக்கு வந்து 13 டேர்ம்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம், சரிங்களா? இப்போ ஏஞ்சல் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஏஞ்சல் லைனில் இருக்கீங்களா? சொல்லுங்கள் சார். இப்போ இங்கே 4096 நீங்கள் சொன்னதுனால இப்போ இந்த இந்த மெத்தட்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் சார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதுவே 492543 அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க?
இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் 13 வரைக்கும் கொஞ்சம் போட்டிங்க, ஒரு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துருக்கு ரைட்டா. இப்போ இதுவே ஒரு இந்த மாதிரி ஒரு லேக்ஸில் கேட்டாங்கன்னா எப்படி கேட்க முடிப்பீங்க? அதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி டிவைட் பண்ணா தெரிஞ்சிரும்ல சார், முன்னாடி இருக்க சின்ன நம்பர்ஸ் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சா, சின்ன நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா அப்படி வந்து இதுல சொல்ல முடியாது சரிங்களா. அது வந்து சீரியஸ்க்கு வேணா அப்படி செய்யலாமே தவிர கவுண்டிங் வந்து அப்படி பண்ண முடியாது சரிங்களா. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணணும் சரிங்களா. இந்த இடத்துல நம்ம இந்த ஷார்ட் ட்ரிக் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், எல்லாரும் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிக்ஸடாக 2ங்கிற ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறாங்களா ரைட்டா. ஸோ ஃபிக்ஸடாக 2ங்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதுனால இது ஜாமெட்ரிக் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஏன் சொல்லலாம் சொல்கிறேன் சார் தானே, ரைட். ஓகே, இப்போ இந்த ஜாமெட்ரிக் சீரியஸைக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஸோ என்ன ஃபார்மெட் இருக்கிறது நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. AN is equal to, இது நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் தான் பண்ணுறேன் ரைட்டா. ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்மெட் ஃபார் ஜாமெட்ரிக் சீரியஸ் ஓகே. இதில் என்ன என்ன நம்மளாமோ இருக்குது ஒன்றும் புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் என்னங்கிறது nth டேர்ம் ரைட்டா, அண்டு ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், இது வந்து nth டேர்ம். இதில் ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், ஒரு சீரியஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல அந்த ஃபஸ்ட்டு டேர்ம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர் அப்படிங்கிறது காமன் ரேஷியோ. அது என்ன காமன் ரேஷியோ அப்படின்னா, நீங்கள் ஃபிக்ஸடாக அந்த இடத்துல 2 மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிதானே. இந்த ஃபிக்ஸட் நம்பர் தான் நமக்கு காமன் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ரைட்டா. ரைட், இப்போ இந்த இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த 13ங்கிறத கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து, ஏ மீன்ஸ் ஃபஸ்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு 1 ரைட்டா, அண்ட் ஆர் வந்து காமன் ரேஷியோ வந்து உங்களுக்கு 2. அப்புறம் அதாவது இதுதான் நம்மளோட கடைசி டேர்ம் சாரி. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கடைசி டேர்ம். இது எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியாது, இப்போ அதுதான் கேள்வியாக இருக்காங்க. ஓகே, இது எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியாது, அதனால் அது ஏஎன்னு வச்சுக்கிறேன். இந்த என் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த கடைசி டேர்ம் வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்கான், உங்களுக்கு 4096 சொல்லியிருக்கான். இப்போ நம்ம அந்த என் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னா அதான் நமக்கு ஆன்சர். இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த அந்த ஃபார்மெட் அப்படி எழுதுறேன், ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 ரைட்டா. இந்த ஏஎன்னுக்கு பதிலாக அந்த இருக்குது 4096, இந்த ஏக்கு பதிலாக 1 இருக்குது இன்ட்டு. ஸோ இது நடுவில் மல்டிப்ளேஷன் இருக்குதுன்னு அர்த்தம், பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். ஆறுக்கு பதிலாக 2, என் எனக்கு தெரியாது அதனால் என்னென்ன வச்சுக்கிறேன், மைனஸ் 1. 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடச்சிரும், சேம் நம்பர் தான் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 4096 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n-1 ரைட்டா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை உடச்சி எழுத போகிறேன். இப்போ எப்படி நம்ம 4 வந்து 2 × 2 2 ஸ்கொயர் எழுதலாம், அதே மாதிரி 8 வந்து 2 × 2 × 2 சீக்குவல் டு 2³ எழுதலாம். இது இது என்ன பண்ணுறேன்னா 2 பவரில் நான் எழுத முடியும் இந்த நம்பர்ஸை. ஸோ அந்த மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், இந்த நம்பரை 2 பவரில் நான் எழுத ட்ரை பண்ண போகிறேன் ரைட்டா. அது எப்படி எழுத அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், அந்த இப்படி படிச்சிருப்போம் நம்ம. உதாரணத்துக்கு இந்த 8 போட்டிங்கன்னா இங்கே 2 போட்டிங்கன்னா 2 4 சார் 8, திருப்பி 2 போட்டிங்கன்னா இங்கே 2 வந்துடும், திருப்பி இங்கே 2 போட்டிங்கன்னா 1 வந்துடும், என்ன செய்யறோம் தெரியுதுல. ஸோ இந்த 8 2 டிவைட் பண்ணும்போது எனக்கு 4 கிடைக்கும், இந்த 4 2 டிவைட் பண்ணும்போது திருப்பி 2 கிடைக்கும். ஸோ இப்படியும் நான் போட்டே வரேன் அப்படிதானே. ஸோ 2 இது 4 2 1. அப்போ இந்த என்ன அர்த்தம், இங்கே எத்தனை 2 இருக்குது, 2 × 2 × 2 2 4 3, இந்த 8 பதிலாக நம்ம 2 4 3 போட்டலாம். ஸோ அதே மாதிரி இதையும் நீங்கள் செய்யணும், 4096 இதை வந்து 2 டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும், 2 0 4 8 வந்துடும், திருப்பி 2 டிவைட் பண்ணணும், 1 0 2 4 வந்துடும்.
ஸோ இப்படி பண்ணிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை டூ வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வரும். அப்போ 2 பவர் 12 வந்துடும், 2 பவர் 12 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ 2 பவர் 12 இஸ் ஈக்குவல் டு, அப்போ நான் இதை என்னன்னு போட்டுக்கலாம்னா, நான் கொஞ்சம் நீட்டாக எழுதுறேன், எனக்கே தெரியுது, கொஞ்சம் இடம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால எழுதிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன வச்சுருக்கோம், 4096 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n-1 வச்சுருக்கோம். இது 2 பவர் 12 நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ 2 பவர் n-1 இந்த பேஸும் இந்த பேஸு ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த பவர் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ 12 இஸ் ஈக்குவல் டு n-1 ரைட்டா. நான் இந்த n தான் கண்டுபிடிக்கணும், n கூட டிஸ்டர்பன்ஸாக -1 இருக்குது. இது எந்த பக்கம் கொண்டு வரும், ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரும், -1 இந்த பக்கம் வரும்போது +1 மாறிடும். 12 + 1 இஸ் ஈக்குவல் டு என்ன, இப்போ என்னோடய வேல்யூ 13 அப்படின்னு கொண்டு. இப்போ உங்கள் மைண்டுக்கு வரலாம், என்ன மைண்ட் வரலாம், நான் ஈஸியாக இப்படியே போட்டு போயிடுவேன், என்னை போட்டு இப்படி குடும்பப்படுத்துகிற மாதிரி இப்படி நடத்துறீங்களே நீங்கள் கேட்கலாம். இது எந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி 452,343 இப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே, அப்போ நீங்கள் இப்படி மல்டிப்ளை பண்ணால் வரும், ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படி தானே, ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி டைமில் இந்த ஜென்ரல் ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜென்ரல் ஃபார்மெட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இதை நீங்கள் கற்றுக்கோங்க, நான் ரெக்கார்டிங் செக்ஷனும் தருவேன், நீங்கள் அதை பார்த்து இன்னொருவா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு ஏஞ்சல், உங்களுக்கு புரிஞ்சதா நான் சொன்னது, ஏஞ்சல் மட்டும் இல்லை எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஏஞ்சல் இந்த அப்ரோச் எப்படி இருக்கு? இது ஈஸி சார், இதுதான் ஈஸி ஆக்சுவலி, சரிங்களா. இது வந்து டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். பொதுவாக நம்ம மேத்தமெட்டிக்ஸில் ஃபார்முலா எது கண்டுபிடிக்கிறாங்கனாலே கொஞ்சம் ஈஸி ஈஸி மெத்தட்ஸை கண்டுபிடிக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஈஸியாக ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் அடுத்த ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணுறேன், இது வந்து கேட்கல, அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நெட் எக்ஸாமில் கேட்கல, பட் உங்கள் ப்ராக்டிஸ்க்காக நான் சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா செக் பண்ணுங்க. ஓகே, யார் சொல்றான் பார்ப்போம், இந்த நம்பர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஓவர் நம்பர்ஸும் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன், நீங்கள் ஆன்சர் கூட கண்டுபிடிக்க வேண்டாம், அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்களான்னு பார்ப்போம். வெரி குட், அப்போ ஃபிக்ஸடாக ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம், அதனால் ஒவ்வொரு நம்பராக கிடைக்குது கரெக்டாக. அப்போ 15க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும், 19 வரும். இப்போ அது கேள்வி இல்லை, இப்படி நீங்கள் போனீங்கன்னா 103 வரைக்கும் நீங்கள் எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா மொத்தமாக எத்தனை டைம் எழுதுவீங்க, இதுதான் கேள்வி ரைட்டா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 4 ஆட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும் கரெக்டா. அப்படி ஆட் பண்ணி கொண்டு போனால் எத்தனை நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறதா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் ஒரு ஜென்ரல் ஃபார்முலா உண்டு. இப்போ என் கேள்வி என்னன்னா, இது என்ன சீரீஸ், மேத்தமெட்டிக் சீரீஸ், வெரி குட். அப்போ ஜாமெட்ரிக் சீரீஸ்க்கு எப்படி ஒரு ஜென்ரல் ஃபார்மெட் இருக்கோ அதே மாதிரி அரித்தமெட்டிக் சீரீஸுக்கும் இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் கேட்கல, அரித்தமெட்டிக் சீரீஸில் கொஸ்டின்ஸ் கேட்கல, மேபி கொஸ்டின் எடுக்கிற அவர் ரெஃபர் பண்ணுறாரு. ஜாமெட்ரிக் சீரீஸ்ட்டு இப்படி ஒரு கேஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம ஏன் அரித்தமெட்டிக்கில் கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வரும், கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸை க்ரியேட் பண்ணேன். ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நம்ம பார்ப்போம். அது என்னென்னா அந்த ஜென்ரல் ஃபார்மெட் என்னென்னா ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி, இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் வழக்கம் போல் ஏங்கிறது என்னங்கிறது nth டேமு, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேமு, இந்த டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ், டி இஸ் ஈக்குவல் டு காமன் டிஃப்ரென்ஸ். அங்கே ரேஷியோன்னு பார்த்துருப்போம், இங்கே காமன் டிஃப்ரென்ஸ். அது என்ன காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களா 4, ஃபிக்ஸடாக ஒரு 4ங்கிற நம்பரால்
ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்குல்ல, அந்த ஃபிக்ஸட் நம்பர் தான் நமக்கு இங்கே காமன் டிஃப்ரென்ஸ். இப்போது வழக்கம் போல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏஎன்னு கடைசி டைம் கொடுத்துட்டான் 103, ஆனால் என்ன எத்தனாவது டைம் எனக்கு தெரியாது, அவ்வளோதான். அடுத்தது ஏ வந்து உங்களுக்கு 3, என் எனக்கு தெரியாது, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க 4. இப்போ நான் அப்படி அப்ளை பண்ணுறேன். இப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட் என்ன, ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. இந்த இங்கே மல்டிப்ளேஷன் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு பதிலாக 103 போடுறேன். சீக்வல்டு இந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்னது நமக்கு 3 ப்ளஸ் என் எனக்கு தெரியாது, ஆனால் டி எனக்கு தெரியும் 4. ஓகே, நான் என்ன தான் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு இந்த 3 இந்த பக்கம் நான் கொண்டு வரேன். கொண்டு வந்தால் என்ன வரும் எனக்கு, 103 மைனஸ் 3 வந்துடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் 3 தான் இருக்கீங்க, ஒன்றுமே இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3 மாறுது. இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் பண்ணுறேன். இஸ் ஈக்வல் டு மிச்சம் என்ன இருக்கும், அந்த 3 இந்த பக்கம் வந்ததுன்னா மிச்சம் என்ன இருக்கும், என் மைனஸ் 1 இன்ட்டு 4, ரைட்? இப்போ 103லேருந்து 3 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். இஸ் ஈக்வல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு 4. இப்போ இந்த இன்ட்டு 4 அந்த பக்கம் கொண்டு வரணும், அப்போ டிவைடட் பை 4 மாறும். 100 / 4 இஸ் ஈக்வல் டு என் மைனஸ் 1. 100 / 4 நமக்கு நல்லாவே தெரியும் என்னது, 25, அப்படிதானே? ஸோ 25 இஸ் ஈக்வல் டு என் மைனஸ் 1. அப்போ அது இந்த பக்கம் வந்துட்டுனா உங்களுக்கு 25, இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1 மாறிடும், உங்களுக்கு என்னோடய வேல்யூ வந்து 26 வந்துடும். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 26, நான் ஆப்ஷன்ஸு தப்பாக போட்டேன். ஓகே, 26 நீங்கள் ஆப்ஷன்ஸை விடுங்க, நமக்கு மெயின் வந்து இது தான். அப்போது நீங்கள் இப்படி வரிசையாக எழுதிக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது, 26. ஓகேவா, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? சாட் பாக்ஸில் கூட நீங்கள் சொல்லலாம், இது புரிஞ்சுதா இல்லை நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணட்டான். எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, இது மிகப்பெரிய ஷார்ட்கட்டு. ஓகே, இப்போ 103 இடத்துல நான் சொன்ன மாதிரி 2 கோடி போட்டாலும் உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும், கோடி கணக்கில் போட்டாலும் உங்களால் ஆன்சர் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பேசலாம், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு க்வெஸ்சனோட பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, இது வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த சீரியஸ், மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரியஸு, அப்புறம் இந்த அரித்மெட்டிக் சீரியஸு, ஜாமெட்ரிக் சீரியஸ்லாம் பார்த்தோம்ல, இது வந்து ஒரு டைப் ஆஃப் க்வெஸ்சன். இதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயராக கேட்டிருக்காங்க, October 2022. ஃபைண்ட் த ராங் டேர்ம் இந்த சீரியஸ், இப்போ ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க, இதில் தப்பாக ஒரு நம்பர் இருக்குது, இந்த பேட்டர்னில் தப்பாக ஒரு நம்பர் இருக்குது, அது என்ன நம்பர் இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பிரபாவதி சொல்லுங்களேன், 342 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. சார், இது வந்து கியூப் நம்பர்ல இருந்து மைனஸ் 1 பண்ணிருக்காங்க சார். ஓகே, கியூப் நம்பர்ஸ்ல இருந்து இப்ப 8 னா அதுக்கு அப்புறம் மைனஸ் 1 7. வெரி குட். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்புறம் 27 அப்படினா ஓகே, உங்களோட ஐடியா கரெக்ட், பட் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன நீங்க சொல்லுங்க. அந்த 342 எப்படி வந்து சொல்லுங்க கொஞ்சம். பர்ஃபெக்ட், உங்களோட ஐடியா நீங்க யோசிச்சது கரெக்ட். உங்களை அந்த நம்பர்ஸை பார்த்தோன்னா நீங்க கண்டுபிடிச்சிங்க கியூப்னு சொல்லி. ஓகே, வெரி குட், வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ நீங்க ஆன்சர் சொல்லுங்க, 342க்கு எப்படி வச்சுக்கிறது சொல்லுங்க. 342 வந்து 242ல இருந்து பிளஸ் 100 பண்ண மாதிரி இருக்கு சார். அப்படியா, அங்கேதான் நம்ம கோட்டை விட்டுற கூடாது. இங்க பாருங்க, நான் அடுத்து போஸ்ட் பண்றேன், பாருங்க. ஆக்சுவலி இங்க பாருங்க, இந்த 7 நம்பர் இருக்கா, இந்த 7 நீங்கள் சொன்ன மாதிரி தான், 2 cube நமக்கு 8லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது 7 வந்துருக்கு. அதே மாதிரி இந்த 28 எப்படி வந்திருக்கு, 3 cube 1 ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்க, அப்படி வரிசையாக பாருங்க, 4 cube - 1, 5 cube - 1, 6 cube - 1, 7 cube - 1, 8 cube - 1, எல்லாமே -1 இருக்கு. அப்போ நான் எப்படி என்ன வரணும், இங்கே -1 தான் வரணும், இந்த இடம் 27 இருக்கணும், ரைட்டா? ஸோ 27 இருக்கும், ஆனால் என்ன இருக்கு, 28 இருக்கு, அதனால 28 தான் ராங் ஆன்சர்.
விச் மீன்ஸ் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, நீங்க ஐடியா கரெக்டா பண்ணிட்டீங்க, ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா, எக்ஸாம்ல வந்து கவனமா இருக்கணும் நீங்க. ஓகே சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா அந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு முடிச்சுக்கலாம். இதை நோடாம நான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் செக்ஷனையும் அண்ட் ப்ராக்டிஸ் செட்டாக ஒரு 50 கொஸ்டின் நான் தர்றேன். இதுக்கு ரிலேட்டடாகவே தான் இருக்கும், நீங்கள் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், கான்ஃபிடென்ட் அப்போ தான் பில்ட் ஆகும். உங்களுக்கு வந்து தியரிஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த அளவுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நான் அந்த சம்ஸ் நான் தரேன். ஸோ இந்த ரெக்கார்டிங் செக்ஷனை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க, இந்த சம்மை வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் சம்மையும் நீங்கள் வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் எல்லா கொஸ்டின்ஸையும் அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அது உங்கள் நந்திரி மேடத்தில் நான் கொடுத்துட்றேன், அவங்க உங்களுக்கு தந்துடுவாங்க. ஓகே தேங்க்யூ சார். ஆ எஸ் சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார், என்னன்னா இது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணா போதுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அது மட்டுமே என்னப்பா இல்ல எப்படி சார்? கொஸ்டின் வந்து புதுசு புதுசா இருக்கு. ஒண்ணுமே கிடையாது, அதாவது இது வந்து நம்மள ஒரு மேஜிக் மாதிரி ஆக்சுவலி இவங்க பண்றது. நான் வந்து 2004 இருந்து 2024 வரைக்கும் கொஸ்டின் வச்சிருக்கேன் சரிங்களா. ஃபுல்லா நம்ம அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம சொன்ன பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, பார்த்தமெட்டிக் ஜாமெட்ரிக் சீரியஸ், இந்த பேட்டர்ல மட்டுமே மாறி 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 கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணா வேற மாதிரி இருக்கலாமே தவிர அந்த பேட்டர்னை அவங்க மாத்தவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்குல்ல, நான் நடத்துவேன் உங்களுக்கு புரியும், என்னமோ நம்மள வந்து பெரிய பயமுறுத்துற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதுல நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கு சரிங்களா, ரெண்டு மூணு ஃபார்முலாஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட கொஸ்டினே சால்வ் பண்ண முடியும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட்லேருந்து மேத்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நீங்கள் மேத்ஸை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. கான்செப்டை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்கன்னா 1000 கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும், ஐ டேம் ஷுவர். ஓகே, நான் இங்கே உங்களுக்கு விதைக்கிறது அந்த விதைய தான், கான்செப்டுங்கிற விதைய தான் ரைட்டா. அதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கும் போது ப்ளஸ் அடிஷ்னலாக கொஞ்சம் ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆகலே இல்லை சரிங்களா. அதனால எப்பேற்பட்ட கொஸ்டினையும் பார்த்து பயப்படவே வேண்டாம். ஓகே, நான் அடுத்தடுத்து நடத்தும் போது உங்களுக்கு அது புரியும். ஓகே, அதனால நீங்க ப்ராக்டிஸ் பண்றது தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு ஐடியா. ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ தேங்க்யூ.